அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நாம் இன்றைய ராசிபலன் பகுதியில் சந்தித்திருக்கிறோம். இன்று 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 வருடம். இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் 6:37:25. சூரிய அஸ்தமனம் மாலை 6:35. இன்றைய நட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரம் பிற்பகல் 2:23 முடிவடைந்து பிறகு கிருத்திக நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி சுக்லபட்சம் ஏகாதசி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம் பகல் 2:23 முடிவடைந்து பிறகு மரணயோகம் ஆரம்பமாகிறது. இன்றைய ராகுகாலம் காலை 8:07 ஆரம்பித்து 9:37 முடிவடைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6:37 7:37 வரைக்கும், பகல் 12:37 2:37 வரைக்கும், இரவு 6:37 9:37 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி கன்னி. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று தொழில் ரீதியாக அனைத்து நிலையிலும் முன்னேற்றத்தை அடைவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலும் நல்ல அனுசரணையான நிலைகள் ஏற்படும். இன்று உங்களுடைய செயல்களால் நல்ல பேரும் புகழும் ஏற்படக்கூடிய நாள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, புதிய மாற்றங்கள், புதிய முதலீடுகள், புதிய நிலைகள், புதிய திட்டங்கள் என அனைத்திலும் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நாள். இன்று எவ்விதத்திலாவது பொருளாதார முன்னேற்றம் அடைவீர்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று தேவையற்ற குழப்பங்கள், பின்னடைவுகள், புதிய மாற்றங்கள், ஒவ்வொரு காரியத்தையுமே கடினமாக உழைத்து நிறைவேற்ற வேண்டிய நிலை. குழந்தைகள் மற்றும் காதலால் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் ஆகியவற்றை பெறுவீர்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் நல்ல நிலையும் உயர்வான வாழ்க்கையும் புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள், புதிய நிலபுலன்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது ஆகியவற்றையும் குடும்பத்திலும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று உத்தியோக மேன்மையும் உத்தியோகத்தில் நல்ல பாராட்டுகளும் இடமாற்றமும் தொழில் மாற்றமும் புதிய யுக்திகளும் புரோக்கிங் கமிஷன் ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் நல்ல வருமானங்களும் பெறக்கூடிய நாள். இன்று கடன் கேட்டு கிடைக்காதவர்களுக்கு, நிச்சயமாக வெகு நாட்களாக முயற்சி செய்பவர்களுக்கு இன்று அதற்குரிய பலன் கிட்டும். நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள். அன்பார்ந்த கன்னிராசி நேர்களே, புதிய உத்வேகத்துடன் இறை அனுகிரகத்துடன் நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள். உல்லாச பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள், புதிய முதலீடுகள், குழந்தைகளாலும் தந்தை வழி சொத்துக்களாலும் மகிழ்ச்சியான நிலை, அரசாங்கத்தால் அனுகூலமான நிலை ஆகியவற்றை பெறுவீர்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேர்களே, இன்று நல்ல மாற்றங்கள் உண்டு. ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் கவனமுடன் செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். தாயின் உடல்நிலையில் சில சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அன்பார்ந்த விருச்சக ராசி நேர்களே, புதிய மாற்றங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றம், புதிய உத்வேகத்துடன் செயலாற்றக்கூடிய நிலை. புரோக்கிங் கமிஷன் ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் சற்று பின்னடைவும் பிறகு நல்ல மாற்றமும் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக இடமாற்றத்தை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. விரயத்தை தவிர்ப்பது நல்லது. அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே, உத்தியோகத்தால் மேன்மை, பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்திலும் மேன்மையான நல்ல நிலைகள், நல்ல மாற்றங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள் என அனைத்தையுமே அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்று பொருளாதாரத்தில் எவ்விதத்திலாவது நல்ல மாற்றங்கள் உண்டு, முன்னேற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு. இந்த நாளில் உங்களுடைய வாக்கு பலம் மிக அதிகமாக இருக்கும். நல்ல மாற்றங்கள் அதனால் ஏற்படும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய நிலைகள், எண்ணிய காரியத்திலெல்லாம் நல்ல வெற்றிகள், சிந்தித்து செயலாற்றக்கூடிய நிலை,
இறை அனுகிரகத்தினாலே அத்துணை விதமான காரியங்களும் நல்ல மாற்றத்தையும் பெற்று மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. இன்று உங்களுடைய செயற்கரிய செயல்களால் நல்ல மாற்றங்களால் திருப்தியும் நல்ல மாற்றங்களும் கௌரவமும் ஏற்படும். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், வெளியூர் பயணங்கள், வெளிமக்களால் ஏற்படுகிற அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றை பெறுவீர்கள். புதிய முதலீடுகளையும் புதிய பொருட்கள் வாங்குவதற்கான திட்டங்களும் நல்ல மாற்றங்களும் வீடு வண்டி வாகன யோகங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு தேவையற்ற விரயங்களை தவிர்த்தால் இன்னும் நல்ல மேன்மை ஏற்படும். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மறைமுக வருமானங்கள், எதிர்பாராத நிலைகளில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள், புதிய சொத்துக்கள் ஆகியவற்றை அடைவீர்கள். புரோக்கிங் கமிஷன் ஏஜென்சிஸ் மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள் நல்ல மாற்றங்களை பெறுவார்கள். ஆனால் கவனத்தோடு செயல்பட்டு இன்று நல்ல பலன்களை அனுபவிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. போக்குவரத்திலும் கவனம் தேவை. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இதுவரை இன்றைய பணி ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மிக முக்கியமான தகவலை பார்க்கவிருக்கிறோம். அன்பர்களே, இன்று வைகுண்ட ஏகாதசி தினமாக இருக்கிறது. மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையை இந்த ஏகாதசியானது பெற்றிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த நாளில் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும். இந்த ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி விரதமானது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு முன்பு வரும் கைசிக ஏகாதசி அன்றும், அதாவது அன்னைக்கு ஆரம்பிக்கலாம், அல்லது மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ஏகாதசி என்றாவது அந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதாவது நீங்கள் ஏகாதசி விரதம் இருக்கீங்கன்னா அதை ஆரம்பிக்கிறதுக்கு கூட சில திதிகள் உண்டு. அந்த திதிகளில் ஆரம்பிப்பது தான் உத்தமமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஏகாதசிக்கு முன்தினம், அதாவது தசமியின் அன்று காலையில் எண்ணெய் ஸ்நானம் செய்து நம்ம என்ன பண்ணலாம், சிற்றுண்டி சாப்பிட்லாம், மதியம் போஜனமும் சாப்பிட்லாம். அதன் பிறகு அந்த தசமி திதி அன்று இரவு உபவாசம் ஆரம்பித்து மறுநாள் ஏகாதசி அன்றும் முழு நாள் உபதேசம், அதாவது உபவாசம் விரதம் இருந்து ஏகாதசி அன்று இரவு கண் விழித்து நம்ம பெருமாளையோ ஸ்ரீரங்க பெருமானையோ நாராயணனையோ பஜனை செய்து ஸ்தோத்திரங்களை செய்து அல்லது ஓம் நமோ நாராயணா என்ற அற்புதமான மந்திரத்தை சொல்லி புராணங்களை படித்து மறுநாள் அதிகாலை சூரிய உதயத்தின் போது, அதாவது ஏகாதசி முழுவதும் முற்றிலும் விரதம் இருந்து துவாதசி அன்று அகத்திக்கீரையுடன் கூடிய அன்ன போஜனங்கள் செய்து மற்றவர்களுக்கும் விருந்தளித்து அவர்களுக்கும் வழங்கி இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். மிகவும் அற்புதமான ஒரு விரதம். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு மிக மிக அற்புதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை மறக்காதீர்கள். இவ்வாறு ஏகாதசி விரதம் இருந்து இப்படியெல்லாம் நல்ல மாற்றங்களை, அதோடு மட்டுமில்லை, இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி மாத்திரமில்லை, ஒவ்வொரு ஏகாதசியிலும் இந்த மாதிரி விரதம் இருந்து அனுஷ்டானம் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக முன்ஜென்மத்தில் செய்த பாவங்களெல்லாம் விலகி, நம்முடைய மற்புறவி கர்ம வினையால் தான் நம்ம அத்தனை விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் விலகி இந்த ஜென்மத்தில் வந்து நமக்கு அத்தனை விதமான இகபர சுகங்களையும் உல்லாச வாழ்க்கையையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அடைவோம் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் மறு ஜென்மத்தில் அடுத்த பிறவியே இல்லாத ஸ்ரீ வைகுண்ட பதவி என்னும் ஈடு இணையற்ற பெரிய பதவியை அடைவீர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்துமே நம்முடைய புராணங்கள் மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறது. ஆகையினால இந்த ஏகாதசி, அதாவது வைகுண்ட ஏகாதசி நாளில் உங்களுடைய விரதத்தை ஆரம்பித்து, அதாவது தசமி திதியிலேயே ஆரம்பித்து, முதல் நாளே ஆரம்பித்து மிக நேர்த்தியாக கடைபிடித்து இறைவனை அனுஷ்டித்து நல்ல மாற்றங்களை பெற்று உயர்வந்த வாழ்க்கையை அடைவதற்கு யாம் வாழ்த்துகிறோம். இனி இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய கிரகநிலைகள் எவ்வாறு உள்ளது என்பதை காண்போம். இன்று 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் ஆண்டு. இன்று சூரிய பகவான் தனுசு ராசியிலும், சந்திர பகவான் மேச ராசியிலும், செவ்வாய் பகவான் ரிஷபராசியிலும், புதன் பகவான் தனுசு ராசியில் வக்ரம் பெற்றும், குரு பகவான் மீன ராசியிலும்,
சுக்கிர பகவான் மகர ராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மேச ராசியிலும், கேது பகவான் துலாம் ராசியிலும் வீற்றிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த நாளுடைய கிரகநிலை அமைந்துள்ளது. இந்த கிரகநிலைகள் அனைத்துமே அனைவருக்குமே நல்ல மாற்றங்களையும், உயர்வான நிலையும், மகிழ்ச்சியையும், பொருளாதார முன்னேற்றத்தையும், குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் அனுகூலமான நிலையும் ஏற்பட்டு அனைவரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாம் நாளை ராசிபலன் பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.